தம்பி மாப்பிளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் பல ஹோட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். ஸோ இதுதான் வந்து சாதிர், அது சித்திகனா, உங்க எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாமே பெப்பர்மேன் படுத்துருக்கீங்க. நான் பரவாயில்ல, அதுதான் கேஷுவலா இருக்கும். சாதிர் இருப்போம், நானும் யாசர் அப்சல், நாங்க எல்லாருமே வந்து ஒரே காலேஜ். எங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டது சித்திகனா. இன்னும் நம்ம கதையை பார்க்கலாம். அவருக்கு இன்னைக்கு தான் வந்து 60th கல்யாணம், முதல் கல்யாணமும் இன்னைக்கு தான். இர்ஃபானை காட்டல, இதுதான் வந்து இர்ஃபான். எங்களுக்கு போன் சரியா இல்லை, லேப்டாப்ல ஏதாவது பிரச்சனை, ஹெட்செட் எங்க நல்லா ஹெட்செட் வாங்கலாம், இன்னும் போன் வாங்கலாம், எதா இருந்தாலும் கால் பண்ற டெக்கி இவன் தான். நீங்கள் என்னோட கெட்டப் இன்னும் பார்க்கல, ஃபுல் கெட்டப் இருங்க, நான் அப்சலிட்ட கொடுத்து காட்ட சொல்கிறேன். நீ நினைக்கிறத காட்டுறது இல்லை, இது என்னங்க? ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. இப்போ பாடுறீங்களா, பாட்டு போடுறியா? பாட்டு போடுறேன். காலேஜில் நாங்கள் பண்ணலாம் மறுபடியும் இன்னும் காலிதுன்னு சொல்லிட்டு ஒருத்த வருவான், அவனை காட்டுவான், இன்னும் வரல. ஒரு ட்ரோல் வீடியோ எடுக்க 1 hour எடிட்டிங் பண்ண ஒரு 2 hours. என்ன ரெண்டு பையா? ரெண்டு பையே, மூணு சுருகு பையே, அது 4 சாத்து ஓடி போட்டு வச்சுக்க. டிராக்டர்ல எல்லாம் வெளியே நிற்கும் போது லைட்டா டவுட் ஆன. கலை பார்த்துருக்கீங்களா? ஷால் போட்டிருக்காரு. நீ தெரிய மாட்டேன், நான் உன விட்டு கிடையாது. ஒரு பிள்ளைக்கு அப்ப இவன் தெரியல அப்சல் இவரு அதுக்குள்ளதான இருக்காரு, மாப்பிள்ளை 60th கல்யாணம். 3, 2, 1, start.
ஆசீர்வதிக்கப்பட்ட ஜோடி. கலை சாப்பாடு சூப்பர் கலை, வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. இதெல்லாம் உண்மையா ஐயா? இங்கே விடுறாங்க இங்கடா சாப்பாடு கிடைக்கல, ஆனா நல்லா இருக்கு பாட்டு வச்சு. சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு, அதுல முக்கியமான பரவாயில்ல YouTube போட போறோம் பரவாயில்ல. இந்த மாதிரி ஜோக்ஸ் தான் அடிப்பாப்ல. எங்க எங்க திண்டுக்கல் காரங்க ஃப்ரிட்ஜ் சொல்லுங்க. போட்டிங்களா ஆல்ரெடி? இப்பதான் நீ பேசுற, நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற அப்படிங்கிறா. நம்ம இப்பதானே 2 நிமிஷம் உங்களை பேசிட்டு இருந்தோம். நாங்க வந்து என்ன நினைச்சோம்னா, கரூர் போயிட்டு அங்கிருந்து கொல்லிமலைக்கு போலான்னு ஐடியா. இவன் என்ன இவங்க என்ன பண்றாங்கன்னா, சென்னைக்கு ட்ரெயின் ஏறாங்க. அப்சர் என்ன பண்றான் அப்படின்னா, ட்ரெயின் மத்தியானமா பெருங்குளத்தூர் அது சும்மா பண்ணி கதைங்க. அப்சல் வந்து பெருங்குளத்தூர் ட்ரெயின் ஏற போறான். ஸோ நாங்கள் வந்து கொல்லிமலைக்கு போறோம்னு ஒரு பிளான் போட்டோம். பெங்களூர் காலிதோட ஒய்ஃப் என்னோட தங்கச்சி விட மாட்டேங்கிறான். இதுக்கு தான் கல்யாணமே பண்ணிக்காம நினைய மாதிரி யாசர் மாதிரி என்னைக்குமே கல்யாணம் நடக்காத அப்சல் மாதிரி சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரம் திடீர்னு ஒரு பீஸ் மட்டும் காமிச்சிடறேன். ஓசில கிடைக்குதுன்னு சீஸ் பர்கர் சீஸ் பீஸா தின்னு 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 அங்க ஒன்னு நகர முடியாம எனக்கு யூத்தாப்ல உட்கார்ந்து இருக்கு. காட்டுற பாருங்களேன். அவள் அவளையும் கேளு, அந்த மேட்டர் தெரியாத உனக்கு. ஒய்ஃபுக்கு அப்புறம் ஐஃபா கைஃபா ஐஃபா கிலாஃபத். உங்க எல்லாத்துக்கும் இன்னொரு பீஸ் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மாப்ள கொஞ்சம் ரொம்ப ஜூம்ல இருக்கு மாப்ள. இதான் அந்த பீஸ். வீடியோ குவாலிட்டி போரா இருக்கா மாப்ள? இந்த ஊருக்கு பர்வீஸ் கிராமத்துல வந்து 20 நவம்பர் 26. சோ யாரும் காலித் நம்பர் கேட்காதீங்க. காலித் குழந்தை பிறந்துச்சு. ஐஃபா கிலாஃபத் நீங்க ரெண்டு பேர் நம்பர் கேட்கலாம். அவ நம்பரையும் கேட்காதீங்க, அது உங்களுக்கு பாவம். ஏய் ஏதாவது போஸ்ட் குடுறா, அந்த அந்த இது எடுத்து போட்டு போஸ்ட் குடு. காதல் வச்சுக்கோ, காதல் வச்சுக்கோ. தம்தன காலம் வரும், புதிராக வரும் ஒரு மட்டிக்கு சென்று. கிளம்பிடுவோம். பாருங்க, பர்வீஸ், யாசர், அஃசல், முன்னுசாமி, ரொனால்டோ எல்லாம் எங்க ஃப்ரெண்டு தான். சீக்கிரம் வேன் வந்துருச்சா? ஏன்டா சாவடிக்கிற வீடியோ எடுக்க சொல்லி யாரா இவன்? யூடியூப் வச்சதும் போதும். ஹாய் சொல்லு. அப்படிதான் தனியா பேசிட்டு இருப்பான். ஒரு பைத்தியவங்க தனியா என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருப்பான். சம்பந்தமே இல்லாம சிங்கே இல்லாம பேசுவான். எதையாவது வீடியோ எடுக்கிறோம்ல, அவன் தெரியணுங்கிறதையாவது சிங்க் இல்லாம பேசுவான். Okay, bye guys. போய் தொடடா, கிளம்புடா. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். கெட்ட வார்த்தை பேச வைக்கிறியா?